ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபி ஃபோர்த் லெசனில் நம்ம இப்போ நியூ லெஸனாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லெசனுடைய டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபோர்த் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த லெசனில் வந்துட்டு இன்டீரியர் கொஷின் அப்படின்னு பார்க்கும் நிறைய இருக்குது பழைய கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த லெசனில் கவரான கொஷின்ஸ் மட்டுமே வந்து டூ மார்க்கு ஒன் மார்க்கு இதில் இந்திய கொஷின் அப்படிங்கிறது நிறைய எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து படிக்க வேண்டிய லெசனாக இருக்குது ஆரம்பிக்கிறபோதே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் லெசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு எந்த மாதிரியான கொஷின்னாலும் நம்மளே க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ லெசனுக்கு போவோம் டாபிக் என்னன்னு பார்த்தோம் இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த லெசனில் வந்து நாலு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன் ரிசோர்சஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வளங்கள் வளங்கள்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த ரெண்டாவது விஷயம் கான்செப்ட் ஆஃப் ரெனீவபுள் அண்ட் நான் ரெனிவபுள் ரிசோர்சஸ் வளங்களை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்குறாங்க ரெனீவபிள் அண்ட் நான் ரெனீவபுள் புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு அப்படின்னா என்ன அது எந்த மாதிரியான வளங்கள் வந்துட்டு ரினீவபுளாக கூடியது எதெல்லாம் நான் ஆக முடியாதது அப்படிங்கிறத பற்றி ரெண்டாவது விஷயமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து தேர்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படிங்கிறத பற்றும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றியும் வந்துட்டு மூணாவதாக தெரிஞ்சிக்க போகிறோம் கடைசியாக இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம் மொத்தமாக நம்ம நாலு விதமாக வந்து இந்த லெசனை விரித்து படிக்க போகிறோம் ரைட் லெசனுக்கு போவோம் ஃபஸ்ட் இங்கே ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்குவோம் இங்கே ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா எனர்ஜி டிரைவ்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட் தட் இஸ் யூஸ்டு பை லிவ்விங் திங்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் இஸ் கால்டு ஏ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது இந்த இயற்கை வளம் அப்படின்னா எதெல்லாம் இயற்கை வளம்னு சொல்கிறாங்க இயற்கையாக பெறக்கூடியது இயற்கையாக பெறக்கூடியது ஸோ இயற்கையிலிருந்து பெறப்பட்டு லிவ்விங் திங்ஸ் யூஸ்டு பை லிவிங் திங்ஸ் உயிரினங்களால் பயன்படுத்தக்கூடிய எல்லா வளங்களுமே இயற்கை வளம் அப்படின்னு சொல்லக்கூடும் இயற்கையிலிருந்து பெறக்கூடிய உயிரினங்களால் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு வளமாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இயற்கை வளம் அப்படின்னா எது எதெல்லாம் ஏர் அடுத்து வாட்டர் சாயில் மினரல்ஸ் ஃபாசில் ஃபியூல்ஸு பிளான்ஸ் வைல்டு அனிமல்ஸ் இது எல்லாமே இயற்கையா கிடைக்கக்கூடியது சோ இது வந்து இயற்கை இயற்கை வளத்தோட அடங்கக்கூடியது காற்று நீர் மண் தாதுக்கள் புதைப்படிமை எரிபொருள்கள் தாவரங்கள் வனவிலங்குகள் இது எல்லாமே இயற்கையோடு தொடர்புடைய விஷயங்கள் ஸோ இதை வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல பல விஷயம் வந்துட்டு நமக்கு ரா மெட்டீரியலாக வந்து பயன்படையக்கூடியதாக இருக்குது ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது மூலப்பொருள் எந்த ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் நம்ம இன்புட் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பேசிக்காக வச்சு இந்த ரிசோர்ஸஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இந்த அவைலபிலிட்டி அப்படிங்கிறது பேஸ்டான் கண்டினியூட் அவைலபிலிட்டியாக இருக்கிறத பொறுத்து ரிசோர்ஸஸை டூ டைப்ஸாக அதனுடைய கேட்டகரியை பிரிச்சிருக்கிறாங்க அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெனீவபுள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனீவபுள் ரிசோர்ஸஸ் ஸோ ரெனீவபிள் அப்படிங்கிறது என்ன புதுப்பிக்கக்கூடிய வளம் ரெனீவபுள் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே நான் ரெனீவபுள் அப்படின்னு பார்த்ததுன்னா அது புதுப்பிக்க இயலாத வளம் புதுப்பிக்கக்கூடிய புதுப்பிக்க இயலாத renewable அண்ட் நான் renewable அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக இந்த resources பிரிச்சிருக்கிறாங்க so, ரெனிவபுள் அப்படின்னு வரும்பொழுது எது எதெல்லாம் இங்கே திரும்ப திரும்ப நமக்கு கன்சியூம் பண்ணின பிறகும் அது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி பயோகேஸ் டைடல் எனர்ஜி வேவ் எனர்ஜி அண்ட் எக்ஸெட்ரா ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரெனிவபுள் ரிசோர்ஸஸ் இது நம்ம எப்படி வேணால் கொஷினில் கேட்கலாம் ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல இந்த ரிசோர்ஸஸ் கூட வந்துட்டு இந்த இதுலேருந்து ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி நான் ரினீவபிள் கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்மளே வந்துட்டு கொஷினை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் நிறைய கொஷினுக்கான ஆன்சரை வந்துட்டு நம்மளே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதையும் சைட் பை சைடாக பார்த்துக்கோங்க சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி பயோகேஸ் டைடல் எனர்ஜி வேவ் எனர்ஜி இது எல்லாமே வந்துட்டு இங்கே ந ரெனீவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இந்த ரிசோர்சஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணினாலும் நம்மளுடைய யூட்டிலைசேஷனுக்கு அப்புறமும் அது திரும்ப திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை நம்ம கன்சியூம் பண்ணினதுக்கு பிறகு அந்த ரிசோர்ஸஸ் ரீப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா அதுக்கு பேர் நான் ரெனீவபுள் ரிசோர்ஸஸ் புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இதனுடைய ஃபார்மேஷன் அப்படின்னு வரும் பொழுது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட எடுத்துக்கும் இதனுடைய உருவாக்கத்துக்கு பல மில்லியன் வருடங்கள் கூட எடுத்துக்கும் அப்படிப்பட்ட பொருள்கள் திரும்ப உருவாகிறது கஷ்டம் ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் நான் ரெனீவபுள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த நான் ரெனிவபுள் ரிசோர்ஸஸோடு சேர்ந்தது ஓகேவா ஸோ ரிசோர்சஸ் அப்படின்னு வரும்பொழுது டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ரெனூவபுள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனிவபுள் ரிசோர்ஸஸ் ரெனிவபுள் ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது

டிவிஷன் அப்படின்னு பார்த்ததுன்னா எது எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்ததுன்னா ரெனியூவபுளில் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி பயோகேஸ் டைட்டல் எனர்ஜி வேவ் எனர்ஜி இது எல்லாமே திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது நான் ரெனியூவபுல்னு வரும் பொழுது பெட்ரோலியம் கோல் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் ரெனியூவபுளில் வரக்கூடியது ரைட் இப்போ ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது லிவிங் திங்ஸ் உயிர் நம்ம உயிரினங்களால் பயன்படுத்தக்கூடிய எல்லா வளங்களுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா வளமுமே ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது என்னென்ன அப்படின்னா விண்டு வாட்டர் சாயில் மினரல்ஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ் பிளான்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் ஸோ இதை வச்சு இங்கே ரிசோர்ஸஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சுட்டோம் அதனுடைய கேட்டகரிஸ் என்னங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மினரல்ஸ் இந்த மினரல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் த ஜியாலஜிஸ் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட் கல்கத்தா த ஆர்கனைசேஷன்ஸ் அசோசியேட்டட் வித் மினரல்ஸ் இன் இண்டியா வித் மினரல்ஸ் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்கள் மினரல்ஸ் கனிமங்கள் மற்றும் அதனோட தொடர்புடைய அமைப்புகள் எது எது அப்படிங்கிற நாலு விஷயத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுவும் இந்த புக் பேக்லேயோ அல்லது இன்டீரியர்லேயோ கேட்கக்கூடிய கொஷியன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுன்னா அது கல்கட்டா அடுத்து இண்டியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது நாக்பூர் தென் தேர்டு நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் என்எஃப்டிடிசி இது எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஹைதராபாத் அடுத்து ஃபோர்த்து த மினிஸ்டரி ஆஃப் மைன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத ஃப கிரியேட் பண்ணி இந்த எப்போ உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து இந்த ஆக்ட் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இதை இந்த சுரங்கங்களினுடைய வளர்ச்சிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் கனிமங்களினுடைய நிர்வாக பொறுப்புக்காக இந்த அமைச்சகம் அப்படிங்க சுரங்க பணி அமைச்சகம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அது மூலமாக இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ மைண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதை தான் நீங்கள் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத மைன்ஸ் ப்ரொடெக்ஷன் சுரங்க பாதுகாப்புக்காகவே கொண்டு வந்திருக்கிறாங்க ஓ மினரல்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்த நாலு விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜியாலஜிக்கல் சர்வே நிலவியல் கல ஆய்வு அப்படின்னு சொல்கிறது இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கல் கொல்கத்தா சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்குது இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது அடுத்து எந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நாலு விஷயங்களை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மினரல்ஸ் இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன மினரல் இஸ் அ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆரிஜின் வித் டெஃபினட் கெமிக்கல் அண்டு பிசிக்கல் ப்ராப்பர்டீஸ் கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட பிஸ் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் எது இதெல்லாம் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆரிஜின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற மூலங்கள் இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் கனிமங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்கை பண்பு சாரி இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்களை கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது எர்த் பூமியிலிருந்து இந்த மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்டிங் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் மைன்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் இஸ் நோன் ஆஸ் மைனிங் பூமியிலிருந்து இந்த கனிமங்களை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் மைனிங் சுரங்கம் சுரங்க தொழில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க தென் இதை ரெண்டு விதமாக செஞ்சிட்ருக்கிறாங்க இப்படிப்பட்ட சுரங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு விதமான சுரங்கங்களாக வந்து இதை பிரித்து செஞ்சிட்ருக்குறாங்க என்ன அப்படின்னா ஒன்று ஓப்பன் பேட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பிட் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது ஷாஃப்ட் மைன்ஸு செகண்ட் ஒன் ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஓப்பன் பிட் மைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நியர் த எர்த்து க்ரஸ்ட் நியர் த எர்த்து க்ரஸ்ட் பூமியினுடைய அதாவது பூமியினுடைய இந்த ஃபஸ்ட்டு லேயர்னு சொல்லக்கூடிய எர்த் கிரஸ்ட்டு இந்த லேயர்னுடைய நியரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்க மைன்ஸ் சுரங்கங்களை உருவாக்கி அது மூலமாக மினரல்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஓப்பன் பிட் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓப்பன் பிட்ஸ் மைன் திறந்த வெளி சுரங்கம் அப்படின்னு பேர் அதுக்கு இதனுடைய டெப்த் ஆழம் பார்த்ததுன்னா கம்மியாக இருக்கும் ஏன்னா எர்த்ஸ் க்ரஸ்டனுடைய நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால நெத்து வந்து கம்மியாக இருக்கும் அப்படி ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல சுரங்கப்பணி பணி நடத்தி அது மூலமாக இந்த மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஓப்பன் பிட் மைன்ஸ் அப்படிங்கிறது பேர் அண்ட் அந்த வந்து ஷாஃப்ட் மைனிங் ஷாஃப்ட் மைன்ஸ் இந்த ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆல் சுரங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஆள்சுரங்கள்னு சொல்கிறோம் ரொம்ப டெப்த்து வந்துட்டு ரொம்பவே ஆழமாக இருக்கக்கூடியது ஸோ ஆழம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மினரல்ஸு கனிமங்களை எக்ஸ்ட்ராக்டிங் தோண்டி எடுத்து அதை உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு பேர் ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு விதமாக பிரித்து இருக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் ஓப்பன் பிட் மைன்ஸ் அண்ட் ஷாஃப்ட் மைன்ஸ் ஓப்பன் பிட் அப்படிங்கிறது நியர் த எர்த்து க்ரஸ்ட் புவியோட்டும் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஷாஃப்ட் மைன் அப்படின்னா அது வந்துட்டு டீப் மைன்ஸ் ஆழமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கனிமங்களை தோண்டி எடுக்கக்கூடியதை டீப் மைன்ஸ் ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மைன்ஸ் அப்படிங்கும் பொழுது இது தான் அடுத்து இந்த மைன்ஸுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸாக வந்துட்டு இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க டூ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் சேம் இதுவும் கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்டீஸோட ஒத்துப்போகக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ வேதியல் மற்றும் இயற்கை பண்புகளின் அடிப்படையில் கனிமங்களை ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க மினரல்ஸை டூ டைப்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மெட்டாலிக் மினரல்ஸ் first one என்ன மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் நான் மெட்டாலிக் minerals ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னா அது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய வகைகள் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் இதுவரையிலும் இன்றைக்கி பார்ப்போம் மெட்டாலிக் மினரல்ஸ் இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா மினரல்ஸ் விச் கண்டெய்ன் ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் இன் தேம் ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸு ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட உலோகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மெட்டால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது பேர் ஓகேவா ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் உலோக கனிம உலோகங்கள் வந்து அதில் கலந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது அக்யூரின் ரேர் நேச்சுரலி ஃபார்ம்டு கான்சன்ட்ரேஷன் சாரி கான்சென்ட்ரேஷன் நோன் ஆஸ் மினரல் டெபாசிட்ஸ் இதுக்கு என்னென்னு சொல்கிறோம் மினரல் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ உலோக கனிமங்கள் அரிதாக கிடைக்கக்கூடியதாகவும் அதே சமயம் இயற்கையாகவே அடர்ந்த தாது படிவங்களாகவும் இது இருக்கும் இந்த உலோக படிவங்களில் இந்த மெட்டாலிக் மினரல்ஸில் எதே எதெல்லாம் ரெபாசிட் அப்படின்னு பார்த்துச்சின்னா வேல்யூவபுள் மெட்டல்ஸ் இதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டது வேல்யூவபுள் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வேல்யூவபுள் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதே எதெல்லாம் வேல்யூவபுள் மெட்டல்ஸு இங்கே அயன் அடுத்து சாரி மேங்கனீஸ் பாக்சைட் நிக்கல் லீட் கோல்டு இது எல்லாம் தான் இங்கே மெட்டாலிக் சாரி இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு வரும் பொழுது எது இதெல்லாம் இங்கே வேல்யூபிள் மெட்டல்ஸாக இருக்குது அயன் மேங்கனீஸ் காப்பர் பாக்சைட் நிக்கல் ஜிங்க் லீட் கோல்டு இதெல்லாம் தான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுனுடைய டைப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் மினரல்ஸை பற்றி பார்த்துருக்குறோம் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மினரல்ஸை வந்துட்டு எவ்வளோ டைப்ஸாக பிரித்து எடுக்கிறாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓப்பன் பிட் மைண்ட் அண்ட் ஷார்ட் மைண்ட்ஸுன்னு ரெண்டு முறையாக வந்து பிரித்து இந்த க மினரல்ஸை வந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்கள் அதோட தொடர்புடைய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு விதமாக இருக்குது அதனுடைய ஹெட் குவாட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கும் பொழுது டூ டைப்ஸ் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் மினரலில் அயான் அயான் அப்படிங்கிறது இரும்புத்தாது ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைனாக தெரிஞ்சுக்க போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கண்டினியூவாக பார்ப்போம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்டீரியர் கொஷினை நீங்களே வந்துட்டு க்ரியேட் பண்ணி படித்து எழுதிப்பாருங்க தேங்க்யூ